Hi, good morning to all. Welcome to Good Morning Kannamma channel. இன்னைக்கு ஒயிட் குருமா சப்பாத்தி பூரி இட்லி தோசைக்கு சாப்பிட்ற ஒயிட் குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு பெரிய வெங்காயம், நாலு பச்சை மிளகாய், ரெண்டு காலிஃப்ளவர் ஃப்ளோரட்ஸை வந்து வெந்நீரில் போட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அதில் உள்ள புழு பூச்சியெல்லாம் போகிறதுக்காக. ரெண்டு கேரட், ஒரு அஞ்சு பீன்ஸு, ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சம் கொத்தமல்லி தழைகள், அதை வந்து கட் பண்ணி சாப் பண்ணி கடைசியில் போட்டுக்கலாம். மூணு தக்காளி, ஒரு பீஸ் இஞ்சி, ஒரு நாலு பல்லு பூண்டு, பட்டை, ஒரு ஸ்டார் ஆனிஸ், ஒரு மூணு க்ளோவ்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம தாளிக்கும் பொழுது வெங்காயம் கட் பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை தாளிச்சுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான மற்ற பொருட்கள், அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு அஞ்சு ஆறு முந்திரி பருப்பு, ஒரு அரை டீஸ்பூன் கசகசா கூட ஊற வச்சு வச்சுருக்கேன், ஒரு ஃப்ராசன் பட்டாணி ஒரு ஹாஃப் கப் எடுத்திருக்கேன், தேங்காய் கால் கப், ஒரு அரை மூடி தேங்காய் அளவுக்கு எடுத்திருக்கேன், அரை மூடி ஃபுல்லும் கிடையாது, ஒரு கால் மூடி அளவுக்கு உப்பு தேவையான அளவு, அரைக்கிறதோட சேர்த்து போடுறதுக்கு ஒரு சின்ன பீஸ் பட்டை, சிந்தளவுக்கு பட்டை போதும், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இவ்வளோதாங்க இப்போ தேவை. இப்போ நம்ம செய்கிற மெத்தடை பார்ப்போம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, இதோ அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு நம்ம ஒரு சின்ன வாணலியை போட்டுப்போம். எல்லா காய்கறி இதெல்லாமே நான் கட் பண்ணிட்டேன். இப்போ முதல்ல வந்து நம்ம தேவையான அளவு எண்ணெய் எடுத்து ஒரு காஞ்ச வாணலியில் போட்டுப்போம். முதல்ல இந்த பட்டை மிளகு சோம்பு நம்ம இதில் வதக்கிக்கலாம். கொஞ்சம் பொரியற அளவுக்கு வறுத்துட்டு பொரிஞ்ச உடனேயும் அதில் ஸ்லிட் பண்ணின பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு நாலு பல்லு பூண்டு, இது ஹோட்டல் ஸ்டைல், ரொம்ப நல்லாயிருக்கும் பூரி கூட. இன்றைக்கி நான் பூரி சப்பாத்தி தான் பண்ண போகிறேன். பூரி கேட்குறவங்களுக்கு பூரி, சப்பாத்தி போடுற கேட்குறவங்களுக்கு சப்பாத்தி. பச்சை மிளகாய் வதங்கட்டும். இதோ பச்சை மிளகாயெல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து தேங்காயை சேர்த்துக்கலாம். இதில் எடுத்து வாசனை வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக வாசனை வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சு இந்த முந்திரி பருப்பு, ஊற வச்ச முந்திரி பருப்பு கசகசா கூட நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். எங்களுக்கு வந்து ஏலக்காயை வந்து போடுறது வந்து அவ்வளோ பிடிக்க மாட்டேங்குது. நாங்கள் இது நல்லா காஞ்ச உடனேயும் இந்த பட்டை சின்னமன் பீஸ் அதை போட்டு பொரிய விடுங்க. லைட்டாக ஃப்ளேவர் வரும். நான் நாலு பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக, நீள நீளமாக அதை நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கும் போதே நம்ம வந்து உப்பு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா வழக்கம் போல் சமையல் பண்ணி ரெடியாகும் பொழுது வாயில் போட்டு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு அதிகமாக சேர்த்திங்கன்னா அதை மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ நம்ம தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ இது வதங்கட்டும். இது வதங்கிறதுக்கு எப்படியும் நான் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஸோ இது வதங்கிறதுக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷமாவது ஆகும். நம்ம அதுக்குள்ளே அதை மூடி போட்டுக்கலாம். அதில் இப்போ நம்ம வந்து எல்லா வெஜிடபிள்ஸையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி நம்ம வதக்கிற டைமுக்குள்ளார நம்ம மத்தியானம் லஞ்சுக்கு வேண்டிய ப்ரிப்பரேஷன் என்னவோ அதெல்லாம் பண்ணிக்கலாங்க. சாயந்தரம் ஸ்நாக்ஸுக்கு வேண்டியதெல்லாம், இல்லை பாத்திரம் தேய்க்கணுன் இருந்தால் தேய்ச்சிக்கலாம். நீட் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் இருக்குன்னா நம்ம அதுக்குள்ளே நம்ம வேற ஏதாவது வேலைகளை பார்த்துக்கலாம். அப்போ வந்து நமக்கு கிச்சனில் இருக்கிற டைம் வந்து நம்மளுக்கு குறையும். இப்போ பாருங்கள், நான் மத்தியானம் லஞ்சுக்கு தான் சாம்பாருக்கு வச்சுருக்கேன்.
இன்னைக்கு ஃப்ரைடே ஸோ கிள்ளி போட்ட சாம்பார் கீரை கூட்டு காலையில் வந்து சப்பாத்தி இல்லைன்னா பூரி இதுக்கு ஒயிட் குருமா ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம் நல்லா இப்போது நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல பச்சை மிளகா தேங்காய் விழுது வதக்கின விழுது அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கோங்க காயெல்லாம் கொஞ்சம் பொடின இதுக்கு வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும் டைஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன் ரொம்ப பொடியாக இல்லைன்னா கூட அதெல்லாமே வெந்துடும் சீக்கிரம் ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாமே வெந்துடும் மிக்சியை கழுவி தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ காய் முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி மூடி வச்சிடலாம் இறக்க போகும்போது கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம் இப்போ சுவையான குருமா ரெடி சாம்பாருக்கு ரெடி பண்ணிட்டேன் இந்த சாம்பார் கொதிக்கிற நேரத்துக்குள்ளார நான் ஈவினிங் கட்லெட்டுக்கு மசாலா ரெடி பண்ணிவிடுவேன் காய்கறியை வெட்டி ரொம்ப நாள் கிச்சனில் இருந்தால் சமைக்கிறதுக்கே நமக்கு வெறுப்பாக இருக்கும் டெலிஷியஸ் பூரி குருமா ரெடி ஒயிட் குருமா ஹோட்டல் ஸ்டைல் குருமா எக்ஸஸ் ஆயிலெல்லாம் நீங்கள் வந்து டிஷ்யூ பேப்பரில் பூரி போட்டு வச்சிங்கன்னா அந்த எக்ஸஸ் ஆயிலெலாம் ரிமூவ் ஆகிடும் திருப்பி விட்டுக்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம் நல்லா பஃப்பியாக பூரி வந்திருக்கு வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் நம்ம இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியோடு பார்ப்போம் இப்போ பாருங்கள் ரொம்ப சுவையான பூரி குருமா ரெடி வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் Thank you so much.